நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள்? தந்தை மகன் உணர்ச்சி கதை. வாழ்க்கையில் கடினமாக உழைக்கும் நம் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல்: காலத்தை நழுவ விடக்கூடாது. நமக்கு மிகவும் முக்கியமானவர்களுடன் சிறிது நேரம் செலவழிக்காமல் நம் விரல்கள் நம் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள். இதயம் கனியும் அழகிய தந்தை மகன் உரையாடல் சிறுகதை. பெற்றோர் குழந்தை உறவு கதைகள் தொகுப்பு. மனதை தொட்ட சிறுகதை. பெற்றோர் குழந்தை உறவுக்கதை. அப்பா வேலையிலிருந்து தாமதமாக வீட்டிற்கு வந்தார். அவர் சோர்வாகவும் எரிச்சலுடனும் இருந்தார். அவர் வீட்டிற்கு வந்துபோது அவர் தனது 5 வயது மகன் வாசலில் அவனுக்காக காத்திருப்பதைக் கண்டார். அவனை பார்த்த மகன் கேட்டான், அப்பா, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்பா பதிலளித்தார், ஆம், அதில் என்ன இருக்கிறது? மகன் கேட்டான், அப்பா, எவ்வளவு சம்பாதிப்பாய் நீ 1 மணி நேரம் வேலை செய்தால்? அப்பா கோபமாக பதிலளித்தார், அது உங்கள் வேலை இல்லை, ஏன் இப்படி கேட்கிறாய்? மகன், எனக்குத் தெரிய வேண்டும், தயவு செய்து சொல்லுங்கள், நீங்கள் 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள்? தந்தை பதிலளித்தார், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் 1 மணி நேரத்திற்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன். தலை குனிந்தபடி மகன் கேட்டான், ஓ அப்பா, நான் 50 ரூபாய் கடன் வாங்கலாமா? அப்பா ஆவேசமாக, இதையெல்லாம் ஒரே காரணத்திற்காக கேட்டால் கொஞ்சம் கடன் வாங்கலாம். சில முட்டாள்தனமான பொம்மை அல்லது வேறு முட்டாள்தனத்தை வாங்க பணம் இருந்தால் நீங்கள் நேராக உங்களிடம் அணிவகுத்துச் செல்லுங்கள் அறை. இதை கேட்ட சிறுவன் அமைதியாக தன் அறைக்குச் சென்று கதவை மூடிக்கொண்டான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அப்பா அமைதியாகி அவனுடன் உரையாடலைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். பையன் அடிக்கடி பணம் கேட்காததால் அந்த பணத்தில் அவர் உண்மையிலேயே ஏதாவது வாங்க விரும்பி இருக்கலாம் என்று நினைத்தார். சிறுவனின் அறைக்குச் சென்று கதவை திறந்தான். பையனின் அருகில் சென்று, நீங்களா? என்றான் பையன். தூங்கினாயா மகனே? பையன், இல்லை அப்பா, நான் விழித்திருக்கிறேன் என்று பதிலளித்தான். அப்பா சொன்னான், ஒருவேளை நான் முன்பு உன்னிடம் மிகவும் கடினமாக இருந்திருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இதோ பணம் நீ கேட்டாய். இந்த அப்பா சொல்லி சின்ன பையனுக்கு 50 ரூபாய் நோட்டை கொடுத்தார். சிறுவன் நேராக அமர்ந்து சிரித்துக்கொண்டே, ஓ நன்றி அப்பா. பின்னர் தலையணைக்கு அடியில் கை நீட்டி சில தடைப்பட்ட பில்களை வெளியே எடுத்தார். மனிதன் பார்த்தபோது அந்த பையனுக்கு ஏற்கனவே பணம் இருந்தது. அவன் கோபப்பட ஆரம்பித்தான். பிறகு அந்த பையன் அப்பாவிடம் பணத்தை கொடுத்தான். அப்பா, என்னிடம் 100 ரூபாய் இருக்கிறது, இப்போது நான் வாங்கலாமா? உங்கள் நேரத்தின் மணிநேரம், நாளைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் உடன் இரவு உணவு சாப்பிட விரும்புகிறேன். நீ? தந்தை நசுக்கப்பட்டார். அவர் தனது சிறிய மகனை சுற்றி கைகளை வைத்து கோபமடைந்த அதற்காக வருந்தினார் அவரிடம். வாழ்க்கையில் கடினமாக உழைக்கும் நம் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல்: காலத்தை நழுவ விடக்கூடாது. நமக்கு மிகவும் முக்கியமானவர்களுடன் சிறிது நேரம் செலவழிக்காமல் நம் விரல்கள் நம் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள். இதயம் கனியும் அழகிய தந்தை மகன் உரையாடல் சிறுகதை. பெற்றோர் குழந்தை உறவு கதைகள் தொகுப்பு. பார்த்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பாய் ரமேஷ் கக்கன். எங்கள் சப்ஸ்கிரைப் டு ஆ சேனல்.